Hello students, NCERT syllabus 8th standard la comparing quantities lesson la exercise 8.3 la 10th sum. The population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. Find the population in 2001. What would be its population in 2005? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா 2003ல பாப்புலேஷன் வந்து 54,000 இருக்கு. அப்போது 2001ல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, 2001 பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாததை ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 105 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போயிருக்காங்க. ஓகே, 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்காங்க. அப்போது தெரியாதது வந்து எக்ஸ். அப்போ 2001ல வந்து எக்ஸாக இருந்தது வந்து 2002ல என்னவா இருக்கும், 2002ல வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 100க்கு 5 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு, இந்த எக்ஸ் பீப்புளுக்கு இவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, 2002ல அதாவது 2001ல எக்ஸாக இருக்காங்க, 2002ல அந்த எக்ஸ் அப்படியே இருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எப்படி இருப்பாங்க, 105 பேர் விதமாக இந்த எக்ஸுக்கு எவ்வளோ பேர் கூடியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணோம்னா 2002 பாப்புலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5x/100, இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 100x+5x/100. ஸோ 105x/100. இப்போ இது என்னது, இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோமோ, 20, 21. ஓகே, 21/20x இது வந்து 2002 பாப்புலேஷன். ஓகே, இப்போ 2003 பாப்புலேஷன் நம்மளுக்கு 54 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கால்குலேஷன் படி 2003 பாப்புலேஷன் எப்படி இருக்கும், 2003 பாப்புலேஷன் வந்து அதாவது இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷன், அதாவது 2002 இருக்கிற அந்த பாப்புலேஷன் அப்படியே இருப்போம், ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்போம். 100க்கு 5%னா இவ்வளவுக்கு எவ்வளவு ஏறி இருப்போம் அப்படின்றதையும் நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, இது விதமாக நம்ம ஏறி இருப்போமா இன்க்ரீஸ் ஆகிருப்போமா, ஸோ ஈக்குவல் டு 54,000 ஆக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க குழு அதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 54,000 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிடும். எக்ஸ் என்னது, எக்ஸ் தான் 2001க்குரிய வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 21x/20 அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இது மல்டிப்பிளில் இருக்குது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது 4 times. ஸோ 21x/400 வருமா, ஈக்குவல் டு 54,000 அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இது ரெண்டுக்கும் இது ப்ளஸ் பண்ணணும்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணணும்னா இதை 20 மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிப்பிள் பண்ணணும். இதை 400 ஆக்கிடலாமா, ஸோ இதை 400 ஆக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 20 × 21 பாருங்கள், 20 × 21 இந்த 0 அப்படி இருக்கட்டும், 1 2s are 2, 2 2s are 4. ஓகே, என்ன வரும், 420x+21x/400 இங்கே 400 ஆயிருமா, இங்கேயும் 400 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேம் மீன்ஸ் மேலே இருக்கிறத ஆட் பண்ணி டினாமினேட்டர் 1 அப் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 54,000. ஓகே, இப்போ இந்த இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி, அதாவது டிவைடில் இருக்கிறது அந்த ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் மாறுது. ஓகே, இப்போ 420 எக்ஸையும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாமே நம்ம. ஓகே, 441x. ஓகே, 441x ஈக்குவல் டு 54,000 × 400. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 54,300 × 400 / 441. ஓகேவா, இப்போ இந்த 3 டேபிளில் போகுமா பாருங்க, 1 3s are 3, ரிமைன் 1 இருக்கு, ஸோ 14, 4 3s are 12, ஸோ ரிமைன் 2 இருக்கு, 7 3s are 21, 147. இதை பாருங்க, 1 3s are 3, ரிமைன் 2 இருக்கு, ஸோ 8 3s are 24, 0 0 0. திரும்பவும் அகைன் 3 டேபிளில் என்ன வரும், 4 3s are 9 3s are 49, இங்கே 6 000. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி
49 நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிரும். ஏன்னா 49 வந்து 7 டேபிள்ல வரும் ஆர் 49 டேபிள்ல வரும். இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே இப்போ பாருங்க இது என்னது 24 ஆகுமா? 24 ஒரு 50. ஸோ 24 50 1 2 3 4 5 49 ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே இப்போ 24 விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதனால 240 வரைக்கும் எடுக்குறோம். 4 டைம்ஸ் போடுவோம். 4 9s ஆர் 36 க்கு 6 ரிமைண்ட் 3 4 4s ஆர் 16 16 plus 3 19 196. ஓகே இப்போ இங்க 10 10 ல 6 போச்சுனா 4 இங்க 13 இருக்கு இங்க 1 ரிமைண்ட் இருக்கு 4. ஓகே 44 ரிமைண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த செகண்ட் ஜீரோவை இறக்குறோம். 440 வந்திருக்கு. ஓகே இப்போ 7 டைம்ஸ் ஆர் 8 டைம்ஸ் போட்டு பாப்போமா. 49 7 டைம்ஸ் போட்டோம்னா பாருங்க 4 9s ஆர் 7 9s ஆர் 63 6 28 28 பிளஸ் 6 எவ்வளவு வரும்? 34. ஓகே 34 ஆம். இப்போ இது ரொம்ப சின்னதா இருக்கு அதனால 8 டேபிள்ல பாப்போம். 343 ரொம்ப சின்னதா இருந்துச்சு அதனால 49 மல்டிபிள் 8 பார்க்க போறோம். 72 க்கு 2 7 32 32 பிளஸ் 7 39. ஓகே இப்போ 8 டேபிள்ல மேட்ச் ஆகுது. ஓகே 72 க்கு 2 7 4 4 சார் சாரி 8 4 சார் 32 32 பிளஸ் 7 39. ஓகே இப்போ பாருங்க 10 10 ல 2 போச்சுனா 8 13 இருக்கு 13 ல 9 போச்சுனா 4 48 ஓட நின்றுச்சு. 49 தான் நமக்கு தேவைப்படுது அதனால இது 8 ஓட முடிச்சிட்டோம். ஓகே இப்போ 3rd ஜீரோவை இறக்குறோம். 480 இருக்கு. ஓகேவா 490னா 10 டைம்ஸ் வந்துரும். சோ 480ன்றப்ப 9 டைம்ஸ் பண்ணுமா? ஓகே 9 9s ஆர் 81 ரிமைண்ட் 8 4 9s ஆர் 36 36 பிளஸ் 8 44. ஓகே இப்போ பாருங்க 10 10 ல 1 போச்சுனா 9 இங்க 7 இருக்கு 7 ல 4 போச்சுனா 3 39 வந்து நிக்குது. இப்போ 4th ஜீரோவை நம்ம இறக்க போறோம். ஓகே இப்போ 390 இருக்கு. 390 ஆல்ரெடி 392ன்றது வந்து 8 டைம்ஸ் வருது. சோ 7 டைம்ஸ் இப்போ 7 டைம்ஸ்னா 7 9s ஆர் 63 3 ரிமைண்ட் 6 28 30 34. ஓகே இப்போ ரிமைண்ட் என்ன வரும்? 10 ல 3 போச்சுனா 7 இங்க ஒரு 8 இருக்கு 8 ல 4 போச்சுனா 4 47. ஓகே இப்போ 47 இப்போ 5th ஜீரோவை இறக்கி இருக்கோம். 47 ஜீரோவா இருக்கு. 470 னா பாருங்க எவ்வளவு வரும் நமக்கு? 441 ஓட முடியுமா? 9 டேபிள்ல வச்சோம்னா. ஓகே 9 டேபிள்ல 441 ரிமைண்ட் நமக்கு எவ்வளவு வருது? 10 ல 1 போச்சுனா 9 திரும்பவும் சாரி 6 ல 4 போச்சுனா 229 0. ஓகே இப்போ பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கு மேல 5 வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பாருங்க 5 டைம்ஸ் வருமானு பாத்துக்கிறோம். 4 9 5 45 க்கு 5 ரிமைண்ட் 4 20 24. ஓகே சூப்பர் 245 வந்திருக்கு. சோ இங்க பாயிண்ட் 5 வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்காம இருக்கலாம். பாயிண்ட் 5 வந்தாலேவும் 5 க்கு மேல வந்தாலே இங்க வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ நம்ம பீப்பிள் வந்து 48980 ஆக இருந்திருக்கணும். ஓகே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா 2003ல பாப்புலேஷன் வந்து 54,000 இருக்கு. அப்போ 2001ல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா 2001 பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாததை ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100க்கு 5 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போயிருக்காங்க. ஓகே 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்காங்க. அப்போ தெரியாதது வந்து எக்ஸ். அப்போ 2001ல வந்து எக்ஸா இருந்தது வந்து 2002ல என்னவா இருக்கும்? 2002ல வந்து இந்த எக்ஸ் பிளஸ் 100க்கு 5 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு? இந்த எக்ஸ் பீப்புளுக்கு இவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க.
ஓகே 2002ல அதாவது 2001ல எக்ஸா இருக்காங்க 2002ல அந்த எக்ஸ் அப்படியே இருப்பாங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா எப்படி இருப்பாங்க 100க்கு 5 பேர் விதமாக இந்த எக்ஸ்க்கு எவ்வளவு பேர் கூடி இருக்காங்களோ அத ஆட் பண்ணோம்னா 2002 உடைய பாபுலேஷன் நமக்கு கிடைச்சிரும் ஓகே இப்போ எக்ஸ் பிளஸ் 5x பை 100 இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 100x பிளஸ் 5x டிவைட் பை 100 So 105x, 105x divided by 100. இப்போ இது என்னது? இது simplify பண்ணி வச்சுக்கிறோம். 20, 21. Okay, 21 by 20x. இது வந்து 2002 உடைய population. Okay, இப்போ 2003 உடைய population நம்மலுக்கு 54 நின் குடுத்திருக்காங்க. But நம்ம calculation படி, 2003 உடைய population எப்படி இருக்கும்? 3 உடைய population வந்து அதாவது இது 2000 இது நம்மளுடைய standard population அதாவது 2002 ல இருக்கிற அந்த population அப்படியே இருப்போம் plus increase ஆயிருப்போம் 100 க்கு 5% னா இவ்வளவுக்கு எவ்வளவு ஏறி இருப்போம் அப்படின்றதையும் நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகே இது விதமா நம்ம ஏறி இருப்போமா increase ஆயிருப்போமா so equal to 54,000 ஆக இருக்கும் ஏன் நம்ம கொடுத்திருக்க குழு அதுதான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஈக்குவல் டு 54,000 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு x கிடைச்சிரும் x என்னது x தான் 2001 க்குரிய வேல்யூ ஓகே இப்போ பாருங்க இந்த சிம்பிளிஃபை பண்ணுவோம் 21x / 20 அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ வந்து இது மல்டிபிள்ல இருக்கு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இது 4 டைம்ஸ் சோ 21x divide by 400 வருமா equal to 54,000 அப்படியே கொண்டு வந்துட்டே இருங்க இப்போ பாருங்க இது ரெண்டுக்கும் இது பிளஸ் பண்ணனும்னா ரெண்டுக்கு எல்சிஎம் பண்ணனும் எல்சிஎம் பண்ணனும்னா இத 20 ஆல மேலையும் கீழையும் நம்ம மல்டிபிள் பண்ணனும் இத 400 ஆக்கிரலாமா சோ இத 400 ஆக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிரலாம் ஓகே இப்போ 20 மல்டிபிள் 21 பாருங்க 20 மல்டிபிள் 21 இந்த 0 அப்படியே இருக்கட்டும் 1 2s are 2 2 2s are 4 ஓகே என்ன வரும் 420x plus 21x divide by இங்க 400 ஆயிருமா இங்கேயும் 400 இருக்கு சோ டினாமினேட்டர் சேம் மீன்ஸ் மேல இருக்கிறத ஆட் பண்ணி டினாமினேட்டர் 1 ஆ பண்ணிரலாம் ஈக்குவல் டு 54,000 ஓகே இப்போ இந்த இத வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதாவது டிவைட்ல இருக்குறது அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போறப்ப மல்டிப்ளிகேஷன்ல மாறுது ஓகே இப்போ 420x ஐ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாமே நம்ம ஓகே 441x ஓகே 441x ஈக்குவல் டு 54000 மல்டிபிள் 400 ஓகேவா இப்போ இந்த x ஈக்குவல் டு 54 30 multiple 400 divide by 441 okay va ipo the 3 table la poguma parunga 1 3s are 3 remain 1 irukku so 14 4 3s are 12 so remain 2 irukku 7 3s are 21 147 idha parunga 1 3s are 3 remain 2 irukku so 8 3s are 24 0 0 0 திரும்பவும் அகைன் த்ரீ டேபிளில் என்ன வரும் 4 த்ரீ சார் 9 த்ரீ சார் 49 இங்கே 6000 ஓகே இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 49னால நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஏன்னா 49 வந்து 7 டேபிளில் வரும் ஆர் 49 டேபிளில் வரும் இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்போ பாருங்கள் இது என்னது 24 ஆகுமா 24 ஒரு 50 ஸோ 24 1 2 3 4 5 இருக்கா இது 49ஆல நம்ம டிவைட் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்க 49 24 வராது ஸோ 240 வரைக்கும் எடுத்துக்கிடுவோம் 240 வரைக்கும் எடுத்துக்கிறப்ப 49 மல்டிபிள் 4 பண்ணி பார்ப்போம் அப்ராக்சிமேட்லியா என்ன வரும் 36க்கு 16 பிளஸ் 3 18 ஓகே 186 வருது 4 டைம்ஸ் 36 3 remain 16 plus 3 18 186 இப்போ மைனஸ் பண்ணோம்னா இது 10 இருக்கு 10 ல 6 போச்சுனா 4 இது 3 ஆயிடுச்சு இதுல இருந்து வரணும் 13 ஆயிரும் சோ இங்க 8 இங்க remain 2 இருக்கு 2 plus 3 5 sorry